அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இண்டக்டன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதில் நம்ம ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணால் அதன் காரணமாக அங்கே ஃப்ளெக்ஸ் உருவாகும். இந்த ஃப்ளெக்ஸ் உருவாகிறதுனால ஃப்ளெக்ஸ் உருவாக்கி இருக்கக்கூடிய போக்கில் ஃப்ளெக்ஸ் மாறிட்டே இருக்கும். அதன் காரணமாக அங்கே இஎம்எஃப் என்னாகும், இன்டியூஸ் ஆகும். இந்த இஎம்எஃப் உடைய தன்மை எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, அதில் ஒரு கரண்ட் பாஸ் பண்ணி இந்த ஃப்ளெக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி கரண்ட் போகிறதுனால இந்த காயிலில் ஃப்ளெக்ஸ் பில்ட் ஆகுது இல்லையா, இதனால் இதில் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு விஷயத்தில் பிள்ளைங்க கவனமாக இருக்கணும், என்ன அப்படின்னா, இந்த எனர்ஜியை பிள்ளைங்க பேட்டரியில் இருக்கக்கூடிய எனர்ஜியோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு பேட்டரியில் இருக்கக்கூடிய எனர்ஜி எத்தனையோ நாள் ஆனாலும் அதில் அப்படியே இருக்கும், பின்னாடி நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் இண்டக்டன்ஸில் ஸ்டோர் ஆகிற எனர்ஜி, இது எத்தனையோ நாட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எனர்ஜி இல்லை, அது சர்க்கியூட்டுடைய ப்ராசஸில் இன்ஸ்டன்ட் பை இன்ஸ்டன்ட் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி. ஒரு சைக்கிளில் எனர்ஜி ஸ்டோர் ஆச்சுன்னா இன்னொரு சைக்கிளில் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இது மாறி 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 நடக்கும். அதற்கேற்ற மாதிரி சர்க்கியூட்டில் போகக்கூடிய கரண்ட் என்ன ஆகும், மாடுலேட் ஆகும். அதனால் இதை பெர்மனன்ட் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் பிள்ளைங்க புரிஞ்சுக்கிடாதீங்க. இப்போ ஒன்றும் பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா, இப்போ உங்கள் காலேஜில் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் இருக்கும் சரிங்களா, அந்த அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் வந்து உங்கள் ஸ்கூலில், அது பெர்மனன்ட், அது ஒரு பேட்டரி மாதிரி. அதே இது சில நேரத்தில் சார் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ்க்கு வருவார், அட்டெண்டன்ஸ் எடுக்கணும்னா ஒரு ரெண்டு பசங்க இல்லாமல் இருப்பாங்க, அவரோட கை உள்ளங்கையில் கூட எழுதிக்கிடுவார், அதை எழுதி அடுத்துக்கா பத்து நிமிஷம் அழிச்சிடுவார். அது பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லை, அந்த மாதிரி எனர்ஜி இது, அது பெர்மனண்ட்டு இல்லை. இந்த எனர்ஜி மாறிட்டே இருக்கும். இது எப்படி சொல்கிறது, சர்க்கியூட்டோடைய சுச்சுவேஷன் மாற 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 எனர்ஜி மாறிட்டே இருக்கும். ஒரு பேட்டரி மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இந்த எனர்ஜி எவ்வளவுன்னு இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இதுதான் பிள்ளைங்களா ஒரு இண்டக்டன்ஸு, ரைட். இந்த இண்டக்டன்ஸில் சே ஐங்கிற கரண்ட் போதுன்னு வச்சுக்கிட்டால், சம் ஃபைங்கிற ஃப்ளெக்ஸு இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டால், இந்த ஃப்ளெக்ஸ் பில்ட் ஆகக்கூடிய ப்ராசஸில் இல்லை கொலாப்ஸ் ஆகக்கூடிய ப்ராசஸில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் எல்லாமே இன்ஸ்டன்டேனியஸ். இனா வச்சுக்கிட்டால், நான் ஃபேரடேஸ் லாவை பயன்படுத்தி இல்லாட்டி லென்ஸ் லாவை பயன்படுத்தி எழுதிடலாம், இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்டூ டிஏ பை டிடி. இது ஒன்ஸ் இது வந்து அதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப். இதில் நடக்கக்கூடிய ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் கியூங்கிற சார்ஜை நான் அதில் பிளேஸ் பண்ணேன்னா, அது தரக்கூடிய எனர்ஜி, அது பெறக்கூடிய எனர்ஜி இ இன்ட்டு கியூ சரிங்களா, வோல்டேஜ் இன்ட்டு கியூ. ஆனால் இப்போ இதை இதற்கு எதிராக நீங்கள் கொடுத்தா தான் அங்கே எனர்ஜி சேவ் ஆகும். ஸோ இன்ஃபினிடெசிமலி ஸ்மால் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்ட்டு டி கியூ. நமக்கு என்ன தெரியும்னா, கரண்ட் இஸ் ஈக்குவல் டு டி கியூ பை டிடி. ஸோ டி கியூ இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டிடி. ஸோ மைனஸ் இ இன்ட்டு ஐ இன்ட்டு டிடி. இண்டக்டன்ஸில் இருக்கக்கூடிய இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு டிஏ பை டிடி. ஸோ இந்த வேல்யூவை அப்படியே நீங்கள் எடுத்து இங்கே பிளக்இன் பண்ணிடலாம். அப்படி ப்ளக் இன் பண்ணிட்டால் மைனஸ் போயிடும். ஸோ எல் இன்ட்டு டிஏ பை டிடி இன்ட்டு ஐ இன்ட்டு டிடி 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 கேன்சல் ஆயிரும். ஸோ எல் இன்ட்டு ஐ இன்ட்டு டிஏ. இது என்னன்னா, ஒரு இன்ஸ்டண்ட்டில் ஒரு இன்ஸ்டண்ட்டில் அங்கே சேவ் ஆகக்கூடிய எனர்ஜி. மொத்த எனர்ஜியை கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் ஜீரோலேருந்து ஐ இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளோ எனர்ஜின்னு கண்டுபிடிக்கணும்னா, இந்த எக்ஸ்பிரஷன் இன்டெகிரேட் பண்ணணும், ரைட். டபிள்யூ கிடைக்கணும்னா யூ ஹவ் டு இன்டெகிரேட் டிடபிள்யூ ஃப்ரம் ஜீரோ டு ஐ. அப்படி இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எல் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம், இட் பிகம்ஸ் எல் இன் டூ ஐ ஸ்கொயர் பை டூ. ஸோ ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணால் ஜீரோ ஆயிரும், ஹையர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் ஐ ஸ்கொயர். ஸோ ஆஃப் எல் ஐ ஸ்கொயர். இது ஒரு முக்கியமாக உங்கள் மனசுக்குள்ளே பதிய வச்சுக்க வேண்டிய விஷயம் பிள்ளைங்களா. இதோட எல்லோடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும், மியூ நாட் என் ஸ்கொயர் ஏஎல் நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஒர்க்னா அதோட ஃபிசிக்கல் பேராமீட்டரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் காயிலில் ஒரு மீட்டர் கியூப் வால்யூமில் எவ்வளவு எனர்ஜி வேணும்னா, இந்த வேல்யூ டிவைட் பை ஏஎல். ஸோ இந்த வேல்யூக்கு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், எதுவும் இங்கே ப்ளக்இன் பண்ணுறேன். ஸோ ஏஎல் ஏஎல் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஆஃப் இன்ட்டு மியூ நாட் என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர். இதில் பார்த்தீங்கன்னா மியூ நாட் என் ஸ்கொயர் இருக்குது, மேலேயும் கீழேயும் மியூ நாட்டை வச்சு பெருக்குனீங்கன்னா மியூ நாட் ஸ்கொயர் என் ஸ்கொயர், ரைட். ஸோ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, மியூ நாட் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் சரிங்களா. இது யாரு, திஸ் இஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம், பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஐ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் மியூ நாட் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர். ஸோ மேலேயும் கீழே மியூ நாட்டால் பெருக்குனீங்கன்னா மியூ நாட் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர், திஸ் பிகம்ஸ் பி ஸ்கொயர்.
ஸோ ஆஃப் பி ஸ்கொயர் பை மியூ நாட். இது ஒரு மீட்டருக்கு வால்யூமில் எவ்வளவு எனர்ஜி இருக்குங்கிறது. இதையே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், இந்த ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா, பிள்ளைகளுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை சந்தேகம் ஏதேனும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பிள்ளைகளா. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.